பிக் பாஸ். ஆமாங்க, கமலஹாசன் சார் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டுருக்காரு. இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, 9 மணி ஆனாலே போதும் எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்க்குற அளவுக்கு செம்ம ஹிட்டை கிளப்பிட்டுருக்குங்க இந்த ஷோ. இந்த ஷோவில் என்ன ஒரு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயத்ரி ரகுராம் வந்து சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அது கேஸு கூட ஃபைல் ஆகிடுச்சுங்க. அட, இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இந்த கேஸில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தொகுத்து வழங்குற கமலஹாசன் சாரும் காயத்ரி ரகுராமும் பத்ததுக்கு எடிட் பண்ணாமல் இந்த வார்த்தையை வெளியில் விட்ட விஜய் டிவியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத புதிய தமிழக கட்சி நிறுவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காருங்க. ஒருவேளை அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா 100 கோடி அபராதமாக கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, இது 1 வாரத்துக்குள்ளார செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் மீண்டும் தொடரும் அப்படின்றத தெள்ளம் தெளிவாக சொல்லியிருக்காங்கங்க. இந்த மாதிரி மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். குறும்பு ஆர்ஜி ஐஸ்வர்யா.